முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவரோட பிரதான தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பானை செய்கிறது தான். தினமுமே காலையில் அவர் வீட்டிலேருந்து கிளம்புவார். அவர் பானை செய்கிற இடத்துக்கு போவார். தினமுமே எல்லா பானைகளையுமே செய்வார், அது வியாபாரம் பண்ணுவார். அதன் மூலமாக தான் வருமானம் ஈட்டிக்கிட்டு இருந்தார். இது தினசரியாக அவர் செய்கிற வேலைகள் தான். இப்போ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 கழுதைகள் வச்சுருந்தார். அந்த கழுதைகளை பயன்படுத்தி தான் அந்த பானை செய்கிறதுக்கான அந்த மண்ணை தினந்தோறும் எடுத்துக்கிட்டு வருவார். விடியற் காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எல்லா கழுதைகளையுமே கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு மலையடிவாரத்திலிருந்து அந்த நல்ல தரமான மண் எல்லாத்தையுமே எடுத்து பெரிய பெரிய மூட்டைகளை கட்டி அந்த மூட்டைகளை அந்த கழுதைகள் மேலே ஏற்றிக்கிட்டு மறுபடியும் பானை செய்கிற இடத்துக்கு வந்துடுவார். இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது தினமுமே அவர் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அந்த மண்ணை வந்து அள்ளிக்கிட்டே இருப்பார். இதனால் ரொம்ப சோர்வடைஞ்சிருவார். அந்த கழுதைகளோட அந்த மண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு வரும்போது ஒரு மரத்தடியில் தினமுமே இவர் வந்து தூங்குறத வழக்கமாக வச்சுருந்தார். இதுதான் இவருடைய தினசரி வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள். அந்த மாதிரி தான் ஒரு சமயம் எல்லா கழுதைகளையுமே கூட்டிக்கிட்டு அந்த மலையடிவாரத்துக்கு போனார். அங்கே போயிட்டு எல்லா மண்ணையுமே எடுத்துக்கிட்டு கழுதைகள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் ரொம்ப சோர்வாக இருந்துச்சு. அவர் எப்போவுமே அந்த ரெஸ்ட் எடுக்கிற அந்த இடம் வந்துருச்சு. இவர் என்ன பண்ணுவார்னா எல்லா கழுதைகளையுமே ஒவ்வொரு கயிறை வந்து அந்த கழுதைகளோட கழுத்தில் கட்டிட்டு அந்த கயிறை ஒரு மரத்தோட அடிபாகத்தில் கட்டிடுவார். அப்படி கட்டுறதுனால என்ன ஆகுனா எல்லா கழுதைகளையுமே அங்கேயே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்குங்க. இவர் பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தடியில் போயிட்டு படுத்து கொஞ்சம் நேரம் தூங்குவார். தூங்கி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் எல்லா கழுதைகளையுமே அவுத்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிடுவார். அன்னைக்குன்னு பார்த்து ஒரு கயிறு மட்டும் ரொம்ப குட்டையாக போயிடுச்சு. அந்த கயிறு ரொம்ப பழசானதுனால அதை பயன்படுத்தி ஒரு கழுதையை மட்டும் இவரால் கட்ட முடியலை. மற்ற எல்லா கழுதைகளையுமே அந்த மரத்தோட அடிபாகத்தில் கட்டிட்டார். ஆனால் இப்போ அந்த ஒரு கழுதையை மட்டும் கட்ட முடியலை. சரி, கட்டாமல் விட்டால் அது எப்படி எங்கேயாவது போயிடுமே அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் தூங்குகிற அந்த இடத்துக்கே பக்கமாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சின்ன கயிறை அவர் கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த கழுதை இவரை வந்து நிம்மதியாக தூங்கவே விடலை. அந்த கழுதை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. அந்த சத்தத்தினால இவரால் தூங்கவே முடியல. அவரும் புரண்டு புரண்டு படுத்து பார்க்குறாரு. என்ன பண்ணாலுமே அந்த கழுதை வந்து அமைதியாக இருக்க மாட்டேங்குது. அது பாட்டு கத்திக்கிட்டே இருக்குது. இப்போது அந்த வழியாக அந்த ஊரை சேர்ந்த இன்னொரு மனிதர் ஒருத்தர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த மனிதரோட செயல்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பாச்சு, ஏன் இப்படி புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்கய்யா, நான் எப்போவுமே இந்த எல்லா கழுதைகளையுமே இங்கே கட்டிட்டு இங்கே ரெஸ்ட் எடுப்பேன். இன்றைக்கின்னு பார்த்து இந்த ஒரு கழுதைக்கு மட்டும் கயிறு வந்து சரியாக இல்லை. அந்த கயிறை வந்து சரியாக கட்ட முடியல. இதனால் நான் கையிலே பிடிச்சிக்கிட்டு தூங்கலான்னு பார்க்குறேன். ஆனால் இந்த கழுதை கத்திக்கிட்டே இருக்குது, என்னால் தூங்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த வழிபோக்கனை வந்த அந்த மனிதர், அது ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, நீ வா, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதையை கூட்டிக்கிட்டு எப்போவுமே கட்டுற அந்த இடத்த கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு, இப்போ பாருப்பா, இப்போ நீ என்ன பண்ணுற, நீ எப்போவுமே கட்டுருவ பார்த்தியா, அதே மாதிரி அந்த கழுதியோட கழுத்தில் ஒரு கயிறை போட்டு கட்டுற மாதிரி ஒரு பாவலா பண்ணு. அப்படி கட்டிட்டு அந்த கயிறை எடுத்துக்கிட்டு போயிட்டு மரத்தில் கட்டுற மாதிரி சின்னதாக ஒரு பாவலா பண்ணு. அப்படி பண்ணினா அந்த கழுது அங்கே நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த விஷயத்தில் இந்த மனிதருக்கு நம்பிக்கை இல்லை. என்ன சொல்கிறாரு, வெறும் கயிறே இல்லாமல் எப்படி கழுது நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி பரவாயில்ல, அதையும் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறே இல்லாமல் வெறும் கையிலேயே கயிறு இருக்கிற மாதிரி பாவலா பண்ணிக்கிட்டே அந்த கழுதையை அந்த மரத்தோட கட்டுறாரு. ரொம்ப ஆச்சரியம், அந்த கழுதை எந்த இடத்துல நின்றுச்சோ அதே இடத்துல ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கு, நகரவே இல்லை. இவருக்குமே மகிழ்ச்சி, எப்பவும் போல் அந்த மரத்தடியில் போய் தூங்கிட்டார். இப்போ தூங்கி எழுந்துட்டு எல்லா கழுதுகளையுமே கயிறெல்லாம் கழட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் இந்த ஒரு கழுதை மட்டும், அந்த கயிறே இல்லாமல் கட்டினார் பார்த்தீங்களா, அந்த கழுதை மட்டும் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேங்குது. அவரும் எவ்வளோ முயற்சி பண்ணி தள்ள பார்க்குறாரு. ஆனால் என்ன பண்ணாலுமே அந்த கழுதை அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேங்குது. என்னது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் முன்னாடி ஒரு வழிபோக்கன் வந்தார் பார்த்தீங்களா, அதே வழிபோக்கன் எதிர்ச்சி அந்த வழியில் வராரு. அவர் இந்த மனிதர் வந்து அந்த கழுதையை தள்ளிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஏன்பா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் முன்னாடி போகும்போது இந்த கழுதையை கட்டுற மாதிரி பாவலா பண்ண சொன்னீங்க, நானும் அதே மாதிரி பாவலா பண்ணேன். இந்த கழுதை அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போது எல்லா கழுதுகளையும் கலட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறேன், இந்த கழுதை வரவே மாட்டேங்குது, அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நானும் இழுத்து இழுத்து பார்க்குறேன், வரமாட்டேங்குது.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ உடனே அந்த வழிப்போக்கன் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, நீ முன்னே அந்த கயிறை கட்டின மாதிரி பாவலா பண்ண பார்த்தியா, இப்போ என்ன பண்ணுற, அந்த கயிறை அவிழ்க்கிற மாதிரி பாவலா பண்ணு, அந்த கழுதை உங்களோட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் சொன்னது போலவே இந்த மனிதர் அந்த மரத்தோட அடிபாகத்திலிருந்து கயிறை கலட்டுற மாதிரியும், இந்த கழுதையோட கழுத்திலிருந்து கயிறை வந்து வெளியில் எடுக்கிற மாதிரியும் கை அசைவுகளை மட்டும் பண்ணுறாரு. உடனே அந்த கழுதை ரொம்ப அமைதியாக அந்த கூட்டத்தோட கூட்டமாக நடந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மனிதருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. எப்பவும் போல் அவர் பானை செய்கிற அந்த இடத்துக்கு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார். அங்கே போயிட்டு எப்பவும் போல் அவரோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போது இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக மறுபடியும் மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை தான் நாம் வந்து ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இப்போ இந்த மனிதருக்குமே இந்த விஷயம் புரியுது. அன்னையிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும், ஏதாவது ஒரு சின்ன மாற்றம், ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா அதை வந்து தினம் தினம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி செய்கிறதுனால என்னாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அந்த விஷயம் அவருக்கு ஒரு பழக்க வழக்கமாகவே மாறிடுச்சு. இப்போ நம்ம காலையிலேருந்து எப்படி ப்ரஷ் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு பழக்க வழக்கமாக இருக்கோ, அதே மாதிரி அவர் செய்ய நினச்ச அந்த விஷயத்தையுமே ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கிட்டார். இதனால் அவருடைய வாழ்க்கை ரொம்ப அமைதியாகவும் முன்னேற்றத்தை நோக்கியும் போய்கிட்டே இருக்குது. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா அந்த விஷயத்தை நம்ம கண்டினியூஸாக செய்ய ஆரம்பிச்சுருவோம். நீங்கள் ஜிம்முக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு திறமையை வளர்த்துக்கிறதா இருக்கலாம், இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அதுக்கான முயற்சிகளை மட்டும் எடுக்காமல் இருப்பீங்க. நீங்கள் முயற்சி எடுத்திருந்தாலுமே ஒரு சில நாட்களில் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு வேறு ஒரு விஷயத்துக்கு போயிருப்பீங்க. இதனால் உங்கள் மனசுக்குள்ளார ஒரு மன வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே முழுசாக செய்ய முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, நீங்கள் செய்ய நினைக்கிற அந்த விஷயத்தை உங்களுடைய ஹேபிட்டாக மாற்றிக்கிங்க. அப்படி ஹேபிட்டாக மாற்றணும் அப்படின்னா அந்த விஷயத்தை தினந்தோறும் குறிப்பிட்ட டைமுக்கு செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தானாகவே அது ஒரு உங்களுடைய வாழ்க்கையோட ஒரு அங்கமாக மாறிடும். அதனால் அதுக்குன்னு நீங்கள் தனியாக முயற்சி பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. தினம் தினம் அந்த டைம் வந்தாவே நீங்கள் தானாகவே அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையுமே முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.